அன்றொரு நாள் மிஷினரி சீகன்பால்க் அவர்கள் தேவ சித்தப்படி ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்ததால் வேதாகமம் என்ற பொக்கிஷம் இன்று நம் கைகளில் உள்ளது. நாமும் நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணிப்போமா?
ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான மிஸ்யோன் தோத்திர பண்டிகை திருநாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பு மிஷினரிகள் டவர் பத்தனோமியோ சீகன்பாலும் டவர் ஹென்றி குளிச்சவும் 1706 ஜூலை 9 இந்திய தேசத்திலே தரங்கம்பாடியிலே தரையிறங்கியதினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்திகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய தினத்தை தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாக நாங்கள் மிஸ்யோன் தோத்திர பண்டிகையாக நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். எங்களுடைய மிஷினரிகளை நினைக்கின்றோம். அவருடைய தியாகமான வாழ்வையும் இறைப்பணியும் நினைத்து திருச்சபையாக இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். அந்த பிரேர் அவர் பத்தலோமியர் ஸ்ரீகன்பால் கையா அவர்கள் கட்டிய இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய புது எரிசிலே ஆலயத்திலிருந்து அவருடைய வாழ்விற்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக இந்த கதா காலட்சப்ப நிகழ்த்தியின் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த இசையின் மூலமாக கதா காலட்சப்ப நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அளிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக மக்கள் சீகன்பால் கையாவுடைய வாழ்வை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும். இந்த நிகழ்ச்சியின் இந்த ஆராதனையில் தொடக்கும் முதல் இறுதி வரை நம்முடைய தெய்வீக திருப்பிரசன்னவைகளை ஆட்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மக்களே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை புது எருசலேம் ஆலயத்தின் சார்பாக இந்த கதா காலட்சப குழுவினர் சார்பாக முதலாவது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றோம். முதலாவதாக ஒரு பாடலை பாடி இசைக்கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த கதா காலட்சப நிகழ்ச்சி தொடங்கும். நம்முடைய கீர்த்தனை பாடப்புத்தகத்திற்கு 4 பாடல், ஆக மங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாது தங்கு குரு நாதா நமோ நமோ, ஆய வந்தனை செய் வாதா நமோ, அரு ரூபா என்ற பாடலை நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஆக மங்கள் போக
அருமையான அவருடைய
சொல்லாமா? அவர் என்ன தேசம் தெரியுமா? ஐயா தெரியலங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. தெரியணும்பா, இதெல்லாம் தெரியணும்பா. ஜெர்மன் என்னும் தேசத்துல இருந்து அவர் வரா இருப்பா. அவர் ஊர் என்ன தெரியுமா? ஹுல்ஸ்டிட்ஸ் அப்படின்ற ஒரு ஊர். சரியா, இந்த பாடலை கேட்கலாமா? கேட்கலாங்கய்யா. ஜெர்மனின் தேசத்தில ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் அப்படி சொல்லுகிறது.
God uses ordinary people to carry out his extraordinary plan அப்படினு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சிறப்பான திட்டங்களை பயன்படுத்துவதற்கு, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு சாதாரண மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வகையில தான் பார்க்கிறோம் மோசே ஆண்டவர் தெரிவு செஞ்சார். மோசே தெரிவு சொல்லி என்ன சொன்னார் தெரியுமா? பேச தெரியாது, நான் திக்குவாயோ மந்தலாவும் அப்படின்னு சொன்னாரு. கடவுள் என்ன பண்ணாரு? நீ போ, உனக்கு ஆர்வம் வாயாக இருப்பான்னு சொன்னார். அப்படி நீங்க திருமறையில பலர பார்க்கலாம். எரேமியாவை அழைக்கிறார் தீர்க்க தரிசன படிக்கு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சின்ன பையன், நான் ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாது, சின்ன பையன் அப்படின்றாரு. அதே போலதான் பத்துலோமியோ சீகன் பால் கையா சிறு வயது வாலிப பையனாக இருக்கின்ற போதே ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று அவரை தெரிவு செய்தார்னு பார்க்கிறோம். இப்ப அவங்க குடும்பத்தை பத்தி பார்க்கலாமா? பத்துலோமியோ சீகன் பால் கையாவோட அம்மா கேத்தரினாலும் பார்த்தோம், அவங்க அப்பாவையும் நம்ம பார்த்தோம். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுங்களா? அவங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே சபப்பெட்டியை வீட்டுல செஞ்சு வச்சிருந்தாரா? சபப்பெட்டியை வீட்டுல செஞ்சு வச்சிருந்தாரா? நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்றோம், யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா சபப்பெட்டியை வேலையில அப்படியே செஞ்சு 3 மணி போல 4 மணி போல எடுக்கிற டைம்ல என்ன பண்ணுவோம், அப்படியே உள்ளார கொண்டு வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவோம், வீட்டுக்குள்ளாத வைக்க மாட்டோம். ஆனா சீகன் பால் கூட ஐயா என்ன பண்ணாரு, சபப்பெட்டியை செஞ்சு அவர் வீட்டுக்குள்ளாரே வச்சிருந்தாரியா? இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? அவர் மோட்ச பயணத்திற்கு தன்னை இந்த உலகத்திலே ஆயத்தப்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கிறோம். மோட்ச பயணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை சிறு வயதிலே சீகன் பால் கையா அப்பகிட்ட கத்துக்கிட்டார். பெரிய காரியம் இல்ல. இன்னைக்கு மரணத்தை நினைக்கும் போதெல்லாம் பயப்படுறோம், அதுவும் இந்த கொரோனா வந்த பிறகு மரணம்னாலே பயப்படுறோம், கொரோனானாலே பயப்படுறோம். இன்னைக்கு ஒரு சூழலை நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, எதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் குறித்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்கள். மத்தேயு 6:20 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 6:20 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணம் விட்டு திருடுவார்கள், எனவே பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கு பூச்சியாவது துருவாது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணம் விட்டு திருடுவதும் இல்லை என்று சொல்லுங்க. சகோதரி சீகன் பால்கோட அக்கா அண்ணாடத்தை பேச சொல்றாங்கன்னா, அந்த திரவியம் என்கின்ற வேத புத்தகத்தை எடுத்துக்குவான்னு சொல்றான். வேத புத்தகம் என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலே கொடுத்ததுனாலதான் சீகன் பால் கையாத கையில வாங்கி பார்த்திருப்பாரு. அப்பவே அந்த தரிசனம், சின்ன வயசுல இருந்து தரிசனம், பலவீனமான ஒரு சூழல் இருக்கிற சீகன் பால் கையாவுக்கு இந்திய நாட்டுக்கு போகணுன்ற ஒரு தரிசனம் எப்ப கிடைச்சு தெரியுமா? சின்ன பிள்ளையில அவங்க அம்மா கொடுத்த அந்த பைபிள், அந்த பொக்கிஷம் அவருடைய மனசுல ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை உருவாகியது. அப்படி வந்ததுதான் நமக்கு வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை இன்னைக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு டிஎல்சில ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் தூக்கிட்டு வரோம், கையை வீசிட்டு வரோமா? கையை வீசிட்டு வரவங்களுக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்றது, கையை வீசிட்டு வரக்கூடாது இல்லைங்கய்யா. நான் செல்போன்ல பைபிள் வச்சிருக்கிறேன். நம்ம ரவன் பத்துலோமி சீகன் பால் கையா இந்த பைபிள் மொழிபெயர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்ல, செல்போன்ல வச்சுட்டு இருக்கோம், தப்பு கிடையாது. பைபிள் மாத்திரமா செல்போன்ல வச்சிருக்கிறோம், தேவையில்லாத கண்ட ஆப் என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கிறோம் செல்போன்ல. அப்போ நம்ம பரிசுத்தமான வேதாகத்தை நம்ம ஆலயத்துக்கு எடுத்துட்டு வரணும். எத்தனை பேர் நீங்க தனிப்பட்ட முறையில் நம்ம வேதாகத்தை வேதாகமத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாக்கணும். நம்முடைய கீர்த்தனையில நெல்லை அருளானந்த பிரசங்கியார் எழுதிய ஒரு பாடல் இருக்கு தெரியுங்களா? வேத புத்தகமே வேத புத்தகமே விலைப்பற்ற செல்வம் நீ என்று. உலகத்துல விலைப்பற்ற செல்வம் அப்படின்னா காசு பணம் தங்கம் எல்லாம் கிடையாது, எதுங்க வேத புஸ்தகம் தான். அது என்ன செய்யுதுன்னா, என்னை எனக்கு காட்டி என் நிலையை மாற்றி பொன்னுலகத்தை காமிக்கதான்பா. மாட்டின பொன்னுலகத்தை பார்த்திருக்கேன் நீனு, வேதத்தை திறந்தா பார்க்கலாமா? அதான் அழகா சொன்னாரு, பொன்னுலகத்தையே நமக்கு காட்டுகின்ற
சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல சீகன்பால் கையாவோட வாழ்க்கையில கண்ட அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பாடலை பாடலாமா? வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீங்க. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய தீரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய தீரவியமே. பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே. பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே. என்னை எனக்கு காட்டி என் நிலையை மெய் மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலையை மாற்றி. உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பன்னீரு மாதங்களும் பறி துணலாம் உண்டனி, பன்னீரு மாதங்களும் பறி துண்ணலாம் உண்டனி. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவர், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவர். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. இப்படியாக சீகன்பால் கையா அவங்க அம்மா கையில வாங்கின அந்த திருமலை தான் அவருடைய வாழ்விலே அந்த தரிசன பயணத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது. தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு ரவன் பத்ருமி சீகன்பால் கையா அவர்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று அழைத்த அந்த அழைப்பை அவருடைய தாயார் உறுதிப்படுத்தினார். இப்படியாக 1894 அவர் உயர்நிலை பள்ளியில் பயின்றார். இடத்திலே தன்னுடைய லத்தீன் கிரேக்க மொழிகளை கற்றுக்கொண்டார். 1872 பெர்லின் நகரிலே தன்னுடைய பாடசாலையில் உயர் படிப்பை அவர் படித்தார். தன்னுடைய இறையல் படிப்பையும் ஜெர்மனியில் உள்ள கல்லே பல்கலைக்கழகத்திலே அவர் படித்தார். இந்த இடத்துல அவர் நிறைய படிப்புலாம் படிச்சாரு, ஆனா அவருடைய இறையியல் படிப்பு தான் அவருடைய வாழ்விலே ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம், ஒரு திருப்புமுனை என்று சொல்லலாம். 1872 ஜெர்மன் நாட்டிலே அல்லே என்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய இறையியல் படிப்பை தொடங்கி ஒரு வருடத்திலே அவர் மீண்டும் உடல் சுகீனமாகிவிட்டார். மீண்டும் உடல் சுகீனமாகி 6 மாதம் வீட்டுக்கு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு ஆண்டவர் உந்துதலை கொடுத்து மீண்டும் அந்த இறையியல் பணியை படிக்க வைத்து, இறையியல் பயிற்சியை படிக்க வைத்து அதை முடிக்க கத்த கிருபை செய்தார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அவர் அல்லே பல்கலைக்கழகத்தில் இறையியலை படித்து எஃபர்ட் என்கின்ற ஒரு இடத்துல ஒரு ஆசிரியராக அவர் தன்னுடைய பணியை துவங்கினார். அதைத் தொடர்ந்து வெள்ளி நின்கின்ற இடத்திலும் கூட அவர் ஒரு போதக பணியை சிறப்பாக அவர் பணியாற்றினார். அவருடைய காலங்களில் ஜெர்மன் நாட்டில் லுத்தரன் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மிகவும் சிறப்பாக எல்லாராலும் போற்றப்பட்ட ஒன்றாக, அதை பின்பற்றுகின்ற ஒன்றாக இருந்தது. ஏன் தெரியுமா? நம்ம சீகன்பால் கையாவை நினைக்கும் போது ஒரு
மாமனிதரை நினைக்காமல் இருக்க முடியாது. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சீகன்பால் ஐயாவுடைய வாழ்வினுடைய தரிசன பயணத்தில் ஒரு பகுதியாகவே இருந்தார். ஏன் தெரியுங்களா? அன்றைக்கு 1517 அக்டோபர் 31 அவர் 95 ஆதி நியமங்களை விட்டன்பர்க் தேவாலயத்தில் எழுதி ஒட்டின போது திருச்சபையில ஒரு பெரிய ஒரு ரெஃபர்மேஷன் உருவாகினது. அந்த ரெஃபர்மேஷன் ஆனது இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வருவதற்கு சீகன்பால் கையா மூலமாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சரிங்களா? இந்த லுத்தரன் கொள்கைகளை எப்படி அவர் பின்பற்றினார் என்றால், 1517 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமானது உலகம் முழுவதும் பரவிடுச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, லுத்தரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அவர் என்ன பண்ணாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க. ஏனென்றால் அன்றைக்கு திருச்சபையில காணப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் தவறு என்பதை தைரியமாக மார்ட்டின் லூத்தர் சுட்டி காட்டினார். அவற்றில் ஒன்றுதான் பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு காரியம், பாவ மன்னிப்பு சீட்டு என்கின்ற ஒரு காரியம் இருந்தது. என்னவென்றால், எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் பணத்தை கட்டினால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ஒரு சூழல் இருந்தது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார் என்றால், இதை எதிர்த்தார். திருச்சபையிலே காணப்படுகின்ற காரியங்களில் எல்லாம் திருமறையை விட்டு விலகி இருக்கின்ற ஒரு காரியங்களை தான் அவர் சுட்டி காட்டினதினாலே தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாங்க, திருச்சபையை விட்டு வெளியே கொடுத்தார். அவர் சொன்னார் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், தெரியுங்களா? ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னார். நான் திருமறையிலே சோலா ஸ்கிரிப்சுரா என்று சொல்வார்கள், திருமறை மட்டும் என்று சொல்வார்கள், திருமறையிலே சொல்லிய காரியங்களை தான் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னார். அதனால என்ன பண்ணாங்க தெரியுங்களா, லூத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. சில நேரங்களில் நிறைய டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகுங்க, வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தான் அன்னைக்கு லுத்தரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆனால் லுத்தரை திருச்சபை என்ன நினைச்சிங்க, உலகம் முழுவதும் வளர்ந்தது. பார்க்க சொல்லாமா? லுத்தரனி டிஸ்டர்ப் பண்ணாத, thank you.
ஜெர்மன் நாட்டு மாத்திரம் அல்ல, அதை தொடர்ந்து நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் எல்லாம் பரவியது. அப்படி பரவியதுனாலதான் நமக்கு அந்த பொக்கிஷம் இந்தியாவுக்கு கிடைச்சது. ஏன்னா 1680 எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கு டென்மார்க் அரசாங்கத்தின் மூலமாக வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தரங்கம்பாடியில 1680 இங்கு நல்ல ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருந்த ஒரு சூழல். இங்கு டென்மார்க் அரசாங்கம் இங்கு இருந்து ஆட்சி செய்த ஒரு சூழல்ல என்ன நடக்குதுன்னா, டென்மார்க் அரசன் 4 பிரெட்ரிக்க நம்ம நன்றியோடு அந்த நாளை நம்ம திருச்சபையாக நினைத்து பார்க்க வேண்டும். பத்தொன்பது சீகன்பால் கையோட நம்ம பேசுவோம். ஆனா இந்த 4 பிரெட்ரிக் டென்மார்க் அரசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு முதல் தரிசனம் கிடைத்ததுனாலே தான் அந்த தரிசன பார்வையில் அவர் பத்தொன்பது சீகன்பால் கையாவுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அன்றைக்கு டென்மார்க் நாட்டில் என்ன நடக்குது என்றால், எங்கெங்கெல்லாம் டென்மார்க் அரசாங்கம் இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் என்ன நடக்குது, என்னென்ன நடக்குது, அங்கெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா, தூங்கிட்டாரு. இப்ப குறிச்சுக்க சொல்றாரு, அங்கெல்லாம் என்ன நடத்தணும் மாட்டீங்க, டென்மார்க் நாட்டில் இருக்க அந்த பிரெட்ரிக் அரசன் இருக்கார் இல்லையா, 4 பிரெட்ரிக், அவர் என்ன பண்றாரு, எங்கெங்கெல்லாம் அங்க அரசாங்கம் இருக்குதோ அங்கெல்லாம் நச்சரி பரவணும் சொல்றாருயா. இன்னைக்கு நச்சரி பரவணும்னா நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு பத்தியா. ஆனா அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 4 பிரெட்ரிக் இந்த நச்சரி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று சொல்லி டென்மார்க்ல போய் என்ன செய்யறாருங்க, ஊழியத்திற்கு ஆள தேடுறாங்க. ஊழியத்திற்கு ஆள தேடினா டென்மார்க்ல ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பகுதியை வாசிச்சுட்டு நம்ம டென்மார்க் அரசனை பத்தி சொல்லலாமா, இந்த விஷயம் தோந்திர பண்டிகை திருநாளை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நச்சீதி பகுதி என்ன தெரியுங்களா, மத்தேயு 9 அதிகாரம் 35 38 வரை உள்ள பகுதியை யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா. மத்தேயு நச்சீதி நூல் 9 அதிகாரம் 35 வரைக்கும் உள்ள வசனங்களை யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்களை மனதுருகி தம்முடைய சீஷரை நோக்கி, அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னைக்கு அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். திருச்சபையில் ஊழியத்துக்கு வர்றதே ரொம்ப சிரமமான ஒரு சூழல். ஒரு அம்மா வந்தாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனை நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாட்டினேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அடுத்தது அந்த அப்பா சொன்னாங்க, ஐயா இது எதுக்குமே வளர்க்கல, ஊழியத்துக்கு அதிகம் போட்டுன்ட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, அதேன்னு ஊழியத்துக்கு போயிடுற பசங்களை விளங்கலன்றீங்க. ஒரு நாள் நானும் விளங்காம தான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் நீங்கள் விளங்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஊழியத்திற்கு வந்து சாதாரண நிலையில வந்தாலும் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் எடுத்து பயன்படுத்துகிறவர் யாருங்க, ஆண்டவர் பயன்படுத்துகின்றவராக இருக்கிறார். அதே போலதான் இந்த நாளில் கூட பத்திரமைய சீகன் பாலூர் எண்ணி குறிச்சபையும் பலவீனமான ஒரு சூழல இருந்த அவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பசங்களை என்ன பண்றோம், 1000 மேல 1000 இருந்தா எங்க கொண்டு விடுறோம், சிபிஎஸ்இ படிக்கிறோம், மார்க் எடுத்து எங்க போறோம், இன்ஜினியரிங் போறோம், அப்புறம் இன்ஜினியருக்கு போறோம், இன்ஜினியரிங் வரோம், அப்புறம் பிடிஎஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போறோம், காலேஜுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னா எங்க வரோம், ஊழியத்துக்கு வந்துடும். நான் என்ன சொல்றேன், எப்படி வந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு விஷயம். சீகன் பால்கையன் பலவீனமான சொல்றான், ஏன் 1000 மார்க்கு மேல எடுத்தவங்க ஊழியத்துக்கு கூட மாட்டேங்கிறோம், 1000 மார்க் எடுத்துட்டா ஏன் ஜாதி விட மாட்டேங்கிறோம், எனக்கு தெரியல ஏன் விட மாட்டேங்கிறோம். திருச்செப்பில எத்தனை பேர் 1000 மார்க்கு மேல எடுத்தவங்க இருக்கிறாங்கல்ல, 1000 மார்க் எடுத்தவங்க மேல ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க தெரிஞ்சுக்கோ. சீகன் பால் கையா சாதாரண ஒரு எளிமையான ஒரு பலவீனமான ஒரு பாட்டு தான், ஆனா சிறு வயதிலே பலவிதமான பலவீனங்கள் இருந்தாலும் அதை பத்தி தான் கவலைப்படாம ஊழியத்திற்கு வந்து நிக்கிறார். அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த தரிசன பார்வை அன்றைக்கு சீகன் பால் கையா ஊழியத்தில இன்றைக்கு வரைக்கும் பேச வைக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்படியாக தரிசன பார்வையோடு அனுப்பிய சீகன் பால் கையா இந்திய தேசத்திற்கு புறப்படுவதற்காக ஆயத்தப்பட்டார்கள் ஐயா. இந்த சூழ்நிலையில
டென்மார்க்ல ஒரு ஆள் கிடைக்கல இங்க வர்றதுக்கு, இந்திய நாட்டுக்கு வர்றதுக்கு டென்மார்க்ல இருந்து ஆள் இல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, இரண்டு இளைஞர்கள் ஜெர்மன் தேசத்துல தயாரா இருக்காங்க. யார் அவங்க? அரசு அங்கீகாரம் பெற்ற மிஷனரிகளாக அவர்கள் பொறுப்படுவதற்கு ஆயத்தப்படுகின்ற ஒரு வேலையில ஆண்டவர் அவர்களை பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். 1705 நவம்பர் 29 அவர்கள் கோபன்ஹேகனில் இருந்து என்ன பண்றாங்கன்னா புறப்படுறாங்க, உழைத்துக்கேந்து புறப்பட்டாங்க. ஒரு அவங்களுக்கு இந்தியாவும் தெரியாது, இந்தியாவில் இருக்கிற சூழலும் தெரியாது, தட்பவெப்பநிலையும் தெரியாது, என்ன சாப்பாடும் தெரியாது. நான் 2013 ஜாக்கு ஜெர்மனுக்கு நம்ம டிஎல்சி மூலமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இங்கேருந்து லுத்தான்சா பிளேட்ல என்ன 9 மணி நேரத்தில் ஜெர்மன்ல இறங்கி விட்டாங்க. ஆனா சீகன் பால்கையா அந்த காலத்துல அப்படி கிடையாது. 7 மாசமா என்ன பண்ணுங்க, கடல்ல பிரயாணம் பண்ணி கொண்டே வரும். 7 மாசம் 7 மாசம் கடல்ல பிரயாணம் பண்ணிட்டே வரணும். எவ்வளவு கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, 1705 நவம்பர் 29 அவங்க என்ன பண்றாங்கன்னா புறப்படுகின்றார்கள். அவர்கள் புறப்படுகின்ற அந்த கப்பலோட பேர் என்ன தெரியுங்களா? பிரின்சஸ் சோபியா ஹெட்விக் என்ற ஒரு கப்பல். அந்த கப்பல்ல 7 மாசம் பிரயாணம் பண்ணப்ப சீகன் பால்கை என்ன தெரியுங்க செஞ்சாரு? அங்குதான் கிறிஸ்துவுக்குள் உண்மையான ஞானம் என்ற ஒரு நூலை எங்க தெரியுங்களா இருந்தாரு? கப்பல்ல வரும்போதே இல்ல. நம்மால கப்பல்ல வரும்போது என்ன பண்றான்? நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு கப்பல்ல வரோம், ஃபிளைட்ல வரோம். ஆனா சீகன் பால்கை 7 மாசம் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவுக்குள் உண்மையான ஞானம். அந்த கப்பல் பேரும் சோபியா, இளவரசி பேரும் சோபியா, கப்பல் பேரும் சோபியா. என்ன பண்றாருங்க, இந்த சோபியானா ஞானம் என்பதை குறித்து ஒரு நூலையே என்ன பண்றாரு, 7 மாசத்தை அவர் எழுதி விட்டதை நான் பார்க்கிறோம். திருமறையில ஒரு பகுதி இருக்குது, சொல்லுங்கய்யா. ஆதியாகமம் 12 1-2 என்னமாக சொல்லுகிறது, கடவுள் ஆபிரகாமை நோக்கி, இவன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போயின்றார். இன்னைக்கு பின்னாடி உட்கார்ந்த பால் சொன்னையோ ராஜாவையோ யோகுவையோ ஆண்டவர் சந்திச்சு, நீங்க பீகார் பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் எனக்காக நீங்க ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா போவீங்களா? யோசிக்கணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஆபிரகாம் எப்படி யோசிக்காம கடவுள் சொன்ன உடனே போனாரோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். என்ன ஆசீர்வாதம் பிள்ளைங்களா? கடற்கரைக்கு போனீங்கன்னா வானத்தை அப்படியே பார்க்கணும். வானத்துல என்ன இருக்கும்? நட்சத்திரம். வானத்துல நட்சத்திரங்களை போல கடற்கரை வேற என்ன இருக்கும்? மணல் இருக்கும்ல, கடற்கரை மணலை போல ஒரு ஆசீர்வாதம் யாரு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கடவுள் நமக்கும் கொடுக்குறாரு. நமக்கு யார் மூலமா கொடுத்தாருங்க? மூலமா கொடுத்தாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள், அறுவடை இல்லாமல் இருக்கிறது. எனவே அறுவடைக்கு ஆட்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பத்ரோமியு சீகன் பால்கவை ஆண்டவர் இந்திய திருநாட்டிற்கு அவர் அனுப்புகிறார். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்கப்பா. ஐயா, கடல்ல வரும்போது ரொம்ப பாடுபட்டு ரொம்ப பாடுபட்டார்ப்பா கடல்ல வரும்போது. அவரு அங்க வரும்போதே பாடுதான். ஊழியனாலே என்ன ஜாதி பாடுதுன? ஊழியனாலே பாடுதான். ஊழியம்னா என்ன நினைச்சு கூடாது, மலர் மேல நடக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. எது மேல நடக்கிறோம்? முள்ளு மேல நடக்கிறதுதான் ஊழியம். அந்த முள்ளு மேல நடந்துதான் நமக்கு காண்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஊழியத்துக்கு வந்தா ரொம்ப வசதிகள் வாய்ப்புகள் பெருகுது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கணிக்க வேண்டாம் ஊழியத்துக்கு. ஒருத்தர் கேட்கற தம்பி என்னப்பா செஞ்சிருந்தது, 2 வருஷமா சும்மா தான் பார்த்த, என்ன பண்ணாங்க ஊழியத்துக்கு போறாங்க. யாராச்சும் நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எந்த டாக்டர்கிட்ட போவோம்? யாரு டயபெட்டிக் டாக்டரோ அவங்கள்ட்ட தான் போறோம். ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எங்க போறோம்? கார்டியாலஜின்னு சொல்லிட்டு இருதய சிகிச்சை நிபுணர்கிட்ட போறோம். சரி, தோல்ல யாரு யாருன்னா தோல்வியாது, டெர்மட்டாலஜிக்கு போறோம். பல்லுல பிரச்சனை யாருக்கு போறீங்க? டென்டலுக்கு போறோம். கண்ணுல பிரச்சனை யாருக்கு போறீங்க? ஆப்டமாலஜிஸ்ட் ஐ டாக்டர்கிட்ட போறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் வரும். எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சைக்கு போய் பார்த்து படிச்சிருக்காருன்னு கேட்டா படிக்கவே இல்லைங்க. ஆண்டவர் அழைச்சது தப்பே கிடையாதுங்க, ஆண்டவர் அழைப்பாரு, பிரச்சனையே கிடையாது. ஆனா வேற வழியா இல்லைன்னு ஊழியத்துக்கு வர்றது பெரிய தப்பு.
சீகன்பால் கையெல்லாம் வழி இல்லாம ஊழியத்துக்கு வந்தவர் கிடையாது. தன்னை அர்ப்பணித்து இந்திய நாட்டிற்கு வந்தவர், தன்னையே ஆண்டவருக்காக கொடுத்து இந்திய நாட்டிற்கு வந்தவர் தான் நம்முடைய பத்மபூர் சீகன்பால். நீங்க சொன்னீங்க கடல்ல எப்படி வந்தாரு பாத்தீங்கன்னா, வரும்போதே கடலையும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை தெரியுங்களா, அந்த மாலுமியை போய் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டாரு பத்மபூர் சீகன்பால். அதனால அவன் என்ன பண்ணானா, சீகன்பால் கையா மேல கர்வமா இருந்துட்டே இருந்தான், எப்படா இவரை பழி வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தான். அதனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா, தரங்கம்பாடுல இருந்து இறங்குற வரைக்கும் எல்லாரும் இறந்துட்டாங்க. கப்பல் இருந்து பத்து ரூபாய் சீகன்பாலுக்கு ஏந்தி பிடிச்சோம்னு வேணுகுனே பழி வாங்கறதா நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, சொன்னதுனால சீகன்பால் கையா சொன்னதுனால வேணுகுனே பழி சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க ஜெர்மன் நாட்டுக்கு புறப்பட்டாங்கல்ல, இப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா, சொல்லுங்கய்யா. அப்ப அங்க இருக்கிறவங்க அவரை பார்த்து குறை சொன்னாங்க. என்ன குறை சொன்னாங்க தெரியுங்களா, ஜெர்மன் நாட்டில் இருக்க செடிகளுக்கே தண்ணி ஊத்த நாதி இல்லை, இவங்க இந்திய நாட்டில் இருக்க செடிகளுக்கு போய் தண்ணி ஊத்த போறாங்க. ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான குற்றச்சாட்டுகள் அவர் கலந்தும் போதே அவரை ஒரு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான, அவருடைய ஊழியத்தில் புறப்படுகின்ற அந்த தருணத்தில் அவர் புறப்பாடுகளை கேலி குத்து செய்கின்ற ஒரு கூட்டம் தான் இருந்தது. ஆனால் பல பிரச்சனைகள் வந்தா இறங்கத்துக்கு முடியல, பயங்கர பிரச்சனை இல்லை. அவர் என்ன யோசிச்சிருக்குன்னா, என் இதயம் யாருக்கு தெரியும், இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிறோம், இந்த கொரோனா காலங்களை கடந்து வருகிறோம், எத்தனையோ பேரை நமக்கு நெருக்கமானவங்களை நம்ம இழந்துட்டோம். அந்த சூழல்ல ஆண்டவரே என் இதயம் யாருக்கு தெரியும், நெஞ்சின் நோகங்கள் அது விஞ்சும் பாரங்கள், தஞ்சமின்றியே உள்ள மேங்குதே என்று சொல்லி, ஒருவேளை மங்கி எரி விளக்கு பெரும் காற்றில் இழைக்குமோ என்றெல்லாம் மிக அழகாக பாடுகிறார் அந்த பக்தன். அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமோ. அப்படியே பிரயாணம் பண்ணி 7 மாசமா வராங்க, எங்க தரங்கம்பாடி வரும், எங்க இருக்கோ, எங்க லைட் ஹவுஸ், அப்பெல்லாம் லைட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. என்ன ஜாதி காரைக்காலத்துக்கு போனா லைட் ஹவுஸ் உண்டு ராஜா, ஆனா இங்க லைட் ஹவுஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க பிரயாணம் பண்ணி வராங்க. ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் சீகன்பால் கையா எதிர்பார்க்கிற, அப்போ ரஜி இதயம் யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியல. ஊழியர் செய்யலாம் போனா நீ போய் இங்க செடிக்கு தண்ணி ஊத்த நாதி இல்ல, இந்தியாவுக்கு போய் தண்ணி ஊத்த போறியான்னு கேட்கிறாங்க. என் இதயம் யாருக்கு தெரியும் சொல்லு, பாடல் பாடலாமா.
என் இதயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கி தவித்த போதெல்லாம் ஆண்டவர் அவரோடு இருந்து அவர் வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் பொறுமையோடு வருகின்றார். அப்புறம் என்ன நடந்தது தெரியுங்களா? சூழ்நிலையா இங்கிருந்த டென்மார்க் அரசாங்கமும் சீகன்பால் கையை சரியா என்ன பண்ற ஏற்றுக்கொள்ளல. இங்க வந்து இறங்கும் போது இந்த மாணவி என்ன செய்கிறார் என்றால் சீகன்பால் கையாவை மாத்தனும் உடனடியாக இறங்க விடல. வேண்டுமென்றே என்ன பண்றார்? காலதாமதம் செய்கின்றார். வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து இறங்கி வந்த உடனே இந்த கடற்கரையில் என்ன பண்ண ஊருக்குள்ளார ஒரு நாள் முழுவதும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். அனாதையை போல நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரங்களை நினைக்க தோணுது, யாருக்காக இப்படி வந்து அனாதையா அவர் நினைக்கணும்? யாருக்காக இந்திய தேசத்துக்கு இந்த தமிழகத்துக்கு வந்து இப்படி அனாதை நினைக்கணும்? தான் சொந்த ஊர்ல இருந்தா தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய குடும்பத்தின் மக்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனா அதை பத்தி அவர் நினைக்காம தரிசனத்தோடு வருகின்றதை பார்க்கிறோம். எப்போதுமே தரிசனம் எங்கு இருக்கின்றதோ அங்கு துன்பங்கள் இருக்கும். தரிசனம் இருந்தா அங்க துன்பங்கள் இருக்கும். அதனால இந்த துன்பங்கள் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஓடிடக்கூடாது. அதற்கு பத்மாவதி சீகன்பால் ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றார். சங்கீதத்துல ஒரு பகுதி அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 10 சங்கீதத்துல நம்ம வசனத்தை வாசிக்கலாமா? 10 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக ஆண்டவர் இருக்கிறார். 18 வசனம், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகளை சாய்த்து கேட்டவர்கள் என்று சொல்கிறார். உங்கள் அன்றைக்கு கூட நான் பத்தலோமி சீகன்பாலக அவர்கள் ஒரு திக்கற்ற ஒரு சூழலை தன் திக்கற்ற பிள்ளைகளைப் போல அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தனிமையான ஒரு சூழல், தனிமையான எனக்கு சகாயார் யார் என்று கேட்கிறார். இந்த ஊர்ல வந்து உதவி செய்வதற்கு ஒருவர் கூட இல்ல. அந்த நேரத்தில் என்ன நடந்து தெரியுங்களா? டென்மார்க் அரசாங்கத்தினுடைய கவர்னர் யாரு? அசியஸ் என்கின்ற ஒரு கவர்னர் இருந்தார். யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அத்துருப்பு என்கின்ற டேனிஷ் உத்தியோகஸ்தர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மாமா வீட்டுக்கு யார் அழைச்சிட்டு போறாரு? சீகன்பாலுங்க அழைச்சிட்டு போறாரு. அப்ப போர்ச்சுகீஸுக்கார நடுவில் இருந்த ஒரு வீட்டிலே தான் என்ன பண்றாருங்க சீகன்பால் கையா குடியிருந்தார். ஒரு இன்னைக்கு நம்ம பாக்குறோம், மின்சாரம் இல்லாம நம்ம என்ன பண்றாரு? ஒன்றும் செய்ய முடியாது. வந்தபோது மின்சாரம் இல்லை, நோ எலக்ட்ரிசிட்டி. இன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனம் நம்ம வச்சிருக்கிறோம். போன் பண்ணி தான் எத்தனை மணிக்கு வரீங்க, டபேல எத்தனை மணிக்கு வரீங்க, கீபோர்டு எத்தனை மணிக்கு வரீங்க, பின் பாட்டு எப்போ வரீங்க, எல்லாம் என்ன போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதான் ஒரு தம்பி வந்து ஒரு புதுசா ஒரு திருக்குறள் கண்டுபிடிச்சு சொன்னான். அந்த திருக்குறள் சொன்னா நீங்களே ஆச்சரியமாவீங்க. அருள் எல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருளாருக்கு இவ்வளவும் இல்லை. அடுத்து சொன்னா பாருங்க, செல்லுள்ளாருக்கு எவ்வளவும் இல்லை. செல்லுள்ளார் செல்லு இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உண்மைதான் இல்லைங்களா? செல்லு எல்லாரும் வச்சிருக்கோம், எல்லாரும் கைப்பற்றோம். முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 7 இருந்தாலும் 7 7 செல்லு வச்சு தூண்டிட்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்க கூட பேச மாட்டேங்கிறோம். பக்கத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணோம்? மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம், நேரா இருக்க கூட பேச மாட்டேங்கிறோம். ஆனா சீகன்பால் கையா வாழ்ந்த காலத்துல இங்க இருந்து லெட்டர் போட்டோம்னு வச்சுங்க, 7 கப்பல்ல போகும். அங்க போய் பதில் எழுதிங்கன்னு ஒரு 7 ஏழு 14 கழிச்சு தான் இங்க வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நோ எலக்ட்ரிசிட்டி, நோ கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு சாதனம் இல்ல, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நோ டிரான்ஸ்போர்ட். எங்க எதுல போனாங்க? குதிரையில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல மாட்டு வண்டியில எதையாவது போயிருப்பாங்க. அப்படிதான் ஊழியம் நடந்துதான் போய் ஊழியம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணோம்? நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம், ரயில்ல போறோம், பிளைட்ல போறோம், ஷிப்ல போறோம், அப்புறம் எப்படி எப்படியோ போறோம். ஆனா நம்ம பத்மமணி சீகன்பால் கையா இருந்த போது நடந்துதான் போயிருப்பாங்க. ஆனா இந்த தரகு மாடியில வாழ்ந்த போது அவங்களுக்கு திட்டத்துல ஒரு சூழல் தான், உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழல் தான் வந்து அவர் தன்னுடைய பணியை துவங்கினார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே என்று சொல்லி ஒரு பாடலை பாடும் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக பாடலமா? திக்கற்ற பிள்ளைகள் சகாய நீரே அல்லவோ, துணையவர்க்கு Thank you.
தனிமையாக நின்று கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை இந்திய நாட்டில் வந்து தன்னந்தனியாக பத்தனமொழி ஸ்ரீகன் பால் ஐயா அவர்கள் ஒரு எண்ணி குளிச்சோம் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நம்ம ஊழியத்துக்கு வந்தால் நம்மளை வரவேற்பதற்கு ஒரு சிலராச்சும் வராங்க இல்லையா? ஒரு இடத்துக்கு ஊழியம் பண்ண போனால் ஒரு சிலராச்சும் வந்து வாங்கன்றாங்க. ஆனால் அவங்க வாங்கன்றதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு கடினப்பாடுகள் மத்தியில் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கில இந்திய தேசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இப்படியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற திருப்பணிக்காக தான் பத்மபூ ஸ்ரீகன் பால் ஐயா இந்த தரங்கை மன்னர் கூறுகிறார். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருந்து ஒன்று குறைந்த 9:16 வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. நற்செய்தியை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. ஆனா நீங்க அந்த வசனத்தை எப்படி சொன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் உனக்கு வேற ஐயோ இல்ல ஐயோ. அப்ப தமிழ் சுவிசேஷம் உத்தரவு திருச்சவை அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை பேரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளையாச்சும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்திருக்கோமா நம்ம வாழ்க்கையில? ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் தமிழ் சுவிசேஷம் உத்தரவு திருச்சவை அடையாறு குருசேகரத்துல பணியாற்றினேன். அப்ப பெசநகர் பீச் வழியா போக நான் கீழ்கட்டில தங்கியிருந்தேன். அப்ப ஆலயத்துல செய்தி கொடுக்கும் போது சொன்னேன், யாராச்சும் நீங்க இயேசு சுவாமிய மற்றவங்களை அறிவிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாம் அறிவிச்சிருக்கோம்னாங்க. நான் சொன்னா நம்ம கிறிஸ்தவங்க இல்லாம வேற யாருக்காச்சும் அறிவிச்சிருக்கீங்களா? அறியாதவங்களை அறிவிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க யாரும் கைத்துக்குள்ள உடனே சொன்ன, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துப்போம். இன்னைக்கு 12 மணிக்குள்ளார யாராச்சும் ஒரு நபருக்காச்சும் நீங்க என்ன பண்ணணும், நச்சேரிய அறிவிக்கணும். அப்படி யார் யாரெல்லாம் இந்த சேலஞ்சை ஒத்துக்கிறீங்களோ எல்லாம் கைத்துக்குங்க அப்படின்னு. திருச்சிக்கு முழுசும் கைத்துக்கணும், எல்லாரும் கைத்துக்கணும், நானும் சேர்த்து கைத்துக்குனேன். நானும் சொல்றேன் ஒருத்தர்கிட்ட என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அன்னைக்கு சாயந்தரம் நான் பெசநகர் பீச்ல அப்படியே போயிட்டு இருந்தேன். சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சு போயிட்டு இருந்தேன். பீச் பக்கம் போய் காத்து வாங்கலான்னு போய் உட்காந்து இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு வந்தா, சர்ச்சில் சொன்ன எல்லாரும் 12 மணிக்குள்ளார யாருக்காச்சும் போய் நச்சேரிய அறிவிங்கன்னு சொன்னேன். மணி பாக்குற 10:00 உடனே என்ன பண்ணேன், யாருக்காச்சும் நான் முதல் நச்சேரி அறிவிக்கணும்னு பார்த்தா பீச்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, யாரும் இல்லை. ஒரே ஒரு அம்மா மாத்திரம் அவன் என்னை நோக்கி வந்துச்சு. சுண்டல் விக்கிற அம்மா இல்ல கேளு கதையா. அம்மா வந்தோடனே கிட்ட வந்து பார்த்தா நம்ம பெரிய புட்டு வச்சிருந்துச்சு. கையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ஸ்டிக் வச்சிருந்துச்சு. ஜோசியர் அம்மா வந்தோடனே என்ன கேட்டுச்சு, தம்பி ஜோசியம் பாக்கணும் பாக்கவே தம்பிடுச்சு. நான் சொன்னேன், ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா அப்படின்னு. தம்பி நீ மதியானம் சாப்பாட்டுக்கு நைட்டு வசதியை வழியில தம்பி, தயவு செய்து நான் ஜோசியம் பாக்கல தம்பி. நான் சொன்னேன், நீ பாத்து ஜோசியத்துலாம் நம்பல, ஆனாலும் சரி இந்த 30 ரூபா கையை காடு தம்பி நான் சொல்றேன்னு வச்சு கையை காமிச்சேன். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஜோனா பிறந்துட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு என்ன தெரியல சொல்லிச்சு, அப்ப உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் சொல்லிச்சு. அப்ப ஐயா இருந்தாங்க, இருக்கும் போதே அந்த அம்மா என்ன சொல்லுது, உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். சரி அமைதியா இருந்த அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பொய் பொய்யா சொல்லிட்டு பொய் பொய்யா சொல்லிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு அம்மான்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷம் அது போய் போய் சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சேன், 30 ரூபா கொடுத்துருக்குல்ல. நான் ஆரம்பிச்சேன், அம்மா நீ 30 ரூபா கொடுத்து கொடுத்த, ஆனா நீ சொன்னது ஒண்ணுமே உண்மை இல்லை. இப்ப நான் வந்து காசே வாங்காம ஒரு உண்மையை சொல்ற நீ கேட்கணும் சொன்னேன். என்ன உண்மை அந்த அம்மாவும் கேட்டுச்சு, அம்மா இயேசு கிறிஸ்து உன்னுடைய சொந்த ரட்சகர், உனக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரம்மா, உனக்காக மறிச்சாரு, உனக்காக உயிரோடு இருந்தார், உனக்காக மீண்டும் வருவாரு, அவர் தான் உன்னுடைய இயேசு கிறிஸ்து. அம்மா என்ன தெரியுங்க சொல்லுச்சு, சொல்லுங்கய்யா. அட போதம்பி, நான் இருக்கிற ஏஜி சக்தி தான் போறேன்னு. நான் இருக்கிற ஏஜி சக்தி தான் போறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, நச்சீதி இன்னும் கிறிஸ்தவங்களுக்கே இன்னும் சரியா புரியல. நச்சீதி தமிழ் சுவிசேஷம் சுத்திர திருச்சிக்கிற எத்தனை பேர் உண்மையா ஒரு கிறிஸ்தவரா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆயர்கள் சரி மற்றவர்கள் சரி விசுவாசிகள் எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு சீகன் பால் கையா 300 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 315 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் வந்து அப்படின்னா, எத்தனை ஆத்துமாக்கள் ஒரு ஆண்டில் நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருசேகரத்திலும் எத்தனை ஆத்துமாக்களை புதிதாக நாம் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வரோம். யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
நச்செய்தி அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் பத்ரோமியும் ஸ்ரீகன் பால்கையா இந்திய நாட்டை பிறக்கல, தமிழ் தெரியாது, ஆனாலும் கூட இந்திய நாட்டிற்காக வந்து நம்முடைய திருப்பணிகளை ஆற்றின மிக முக்கியமான பணிகள். நச்செய்தி பணியை செய்கின்றார், தமிழ் பணியை செய்கின்றார், மொழிபெயர்ப்பு பணியை செய்கின்றார், கல்வி பணியை செய்கின்றார், பல்சமய உரையாடல் பணியை செய்கின்றார், பெண்கள் முன்னேற்ற பணியை செய்கின்றார், சமுதாய விழிப்புணர்வு பணிகளை செய்கின்றார். இப்படி அவருடைய பட்டியல் அப்படியே நீண்டு கொண்டே போதுங்க. அவர் முதல் வந்த என்ன பண்ணார் தெரியுங்களா, போர்ச்சுகீஸ் மொழியை கற்றுக்கொண்டார். ஏன்னா இங்க போர்ச்சுகீஸ் இருந்தாங்க, தமிழ காட்டில் போர்ச்சுகீஸ் மொழி ரொம்ப சுலபமா இருக்கும் போல போர்ச்சுகீஸ் மொழியை கண்டு அவர் என்ன பண்றாரு கத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுங்களா, தமிழ் மொழியை ரொம்ப ஆர்வமா கட்டுக்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 6-7 மாசத்துல தமிழை படிக்கவும் தமிழை எழுதவும் அவர் கற்றுக்கொண்டார். இங்க இருந்த நாட்களிலே முதல் ஓராண்டு என்ன பண்ணாருன்னா, எப்ப பார்த்தாலும் தமிழை படிச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பிடுற நேரத்துல, நடக்கிற நேரத்துல, வர்ற நேரத்துல, போற நேரத்துல எல்லாம் தமிழ் 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 தமிழை படி, நம்ம தமிழ்ல இருக்கிற தமிழர் கூட படிக்க மாட்டோம். இன்னைக்கு தமிழர்கள் என்ன தெரியுங்களா செய்யறாங்க, தமிழை இங்கிலீஷ்ல பேசி இருக்கிறாங்க. நம்மாட்டில் பேரை ஒருத்தர் கூட தமிழ்ல வைக்கிறது கிடையாது. தமிழ் பேசினா ரொம்ப கேவலம் நினைக்கிறோம், எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா தமிழ் தெரியும், ஏதோ எல்லாம் ஆங்கில குடும்பத்துல பிறந்தவங்க இங்கிலீஷ் காரங்களே பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஜெர்மன் நாட்டில் இருந்து வந்த ரெவரன் பத்தனமே ஸ்ரீகன் பால் இங்க வந்து 7-8 மாதங்களிலே தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து கோடெல்லாம் கிடையாது, என்ன தெரியுங்களா, அன்னைக்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் எழுதுறாங்க, கடற்கரை மணலில் எழுதுறாங்க. எவ்வளவு கடினப்பட்டு அழகப்பன் என்கின்ற ஒரு மனிதன் மூலமாக பத்தனமே ஸ்ரீகன் பால் 8 மாதத்திலே மொழியை வாசிக்கவும் அவர் பேசவும் எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டார். அப்ப 1706 வந்த அந்த ஸ்ரீகன் பால் கையா போர்ச்சுகீசியர்களும் தமிழர்களுக்கும் அவர் ஞான ஸ்தானத்துக்கு ஆயத்தப்பட்டார். வந்தவுடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் யோசிக்கிறேன், எப்படி ஏன் ஊழியத்தை அவர் செஞ்சார், ஆச்சரியமா இருக்கு. வந்து மொழியும் தெரியாது, யாரும் பழக்கம் இல்லை, ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஆண்களுடைய திருப்பணியை செய்ய ஆரம்பித்தார். 1707 மே 12 முதற் பலரான சுவிசேஷ லுத்திர சபையின் மக்களை சியோன் ஆலயத்திலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். இப்ப நம்முடைய அருகில் இருக்கின்ற சியோன் ஆலயம் இருக்குது, அந்த ஆலயம் எப்ப கட்டப்படுத்துறீங்களா, நம்முடைய ஆலயத்திற்கு முன்பதாகவே 1701 கட்டப்பட்டது. ஆனா அது என்ன ஒரு வேறுபாடுன்னா, அது தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இல்லை, அதுதான் முன்னாடி கட்டப்பட்டது. ஆனால் அதுல அன்னைக்கு டென்மார்க் மக்களுக்காக, போர்ச்சுகீஸ் மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் சீகன் ஆலயம். அங்குதான் முதலாவதாக நம்முடைய சீகன் பால் கையா போய் பணி செய்கின்றார். ஆனா அங்க பாக்குறாரு ஒரு தமிழர் கூட கிடையாது. கவர்னர் அசிஎஸ் வருவார் போல, மத்தியெல்லாம் வருவாங்க போல, ஆனா யாரும் மற்றவர்கள் அங்கு இல்லை. அவர் என்ன பண்றாரு, அங்கேயே தன்னுடைய ஞானஸ்தான பணியை அவர் ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர் பார்க்கிறாரு தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிறத காட்டிலும் தமிழ் மக்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி 1707 கடற்கரை அருகிலே புது எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறார். நீங்க கேட்கணும், எங்க அந்த ஆலயம் பண்ண கேட்கணும்ல, யோசிச்சீங்க. அப்போ அந்த புது பழைய ஆலயத்தை அவர் கட்டின பிறகு பாத்தீங்கன்னா பலவிதமான நம்ம தரங்க மடல இப்போது என்ன பிரச்சனைங்க, மண் அரிச்சுக்கிட்டே இருக்கிற பிரச்சனை. இன்னொன்னு புயல், ஒன் பை ஒன் என்ன பண்ணுங்க, புயல் வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாம நம்ம காலத்துல என்ன வந்துச்சு, சுனாமி வந்துச்சு இல்லையா. இப்படி எல்லாம் வந்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆலயம் ஒன்றுமில்லாமல் போனது. அவர் கட்டப்பட்ட அந்த முதல் ஆலயம் இயற்கை சீற்றத்தின் காரணமாக அந்த பழைய ஆலயம் என்ன ஆயிடுச்சு, அழிந்து போன ஒரு சூழ்நிலை தான். அவர் என்ன பண்றாருன்னா மீண்டும் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தான் புதிய இஸ்லாம் ஆலயத்தை கட்டுகின்ற திருப்பணிகளை செய்வதற்கு பலவிதமான உதவிகளை ஜெர்மன் தேசத்தில் அவர் பெறுகின்றார். மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா சபை என்ன ஆகுதுங்க, வருகிறே வருகிறது. இன்னைக்கு கூட நம்ம எத்தனை ஆத்மாக்களாக வந்த உடனே ஆத்ம ஆதாய பணியை செய்தார். சபை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பார்க்கிறோம். ஊழிய பாதைகளிலே ஆண்டவர் அவரை தங்கி நடத்தினவராக இருந்திருக்கிறார். ஒன்றுமில்லாமல் அனாதையாக கடற்கரையில் நின்று கொண்டிருந்த சீகன் பால் கையா துவங்கின அந்த திருச்சபையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்காக மக்கள் தங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு பாடல்கள் சொல்லாமா, தரங்கி மண் ஆசீர்வாதமா, மண்ணை பத்தி ஒரு பாடலை பாடலாமா,
இந்திய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்கின்றார்.
ஜெர்மன்ல அன்னைக்கு இந்த சூழல் என்ன தெரியுங்களா, லத்தீன் மொழியிலிருந்து வேற மொழிக்கு பைபிள மொழிபெயர்த்தா அது கடவுளுடைய புத்தம். அதே போலதான் இந்திய நாட்டில் தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்க்க கூடாது, தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்த்து யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்க இந்தியாவில இல்ல. அந்த சூழல் தான் அவர் பத்மலமி சீகன் பால் கையா அவர் என்ன செய்கிறார் என்றால், 1808 1711 வரையிலே மார்ச் 21 வரை தொடர்ந்து மொழிபெயர்ப்பு பணியை செய்கிறார். அதற்கு இடையில் என்ன ஆகுது தெரியுங்களா, கவர்னர் அசியசேக்கு அவருக்கும் ஒரு சில பிரச்சனையினால நம்ம டேனிஷ் கோட்டை இருக்குல்ல ராஜா, அப்ப டேனிஷ் கோட்டை பெருகில, அந்த டேனிஷ் கோட்டையில நம்முடைய சீகன் பால் கையா என்ன பண்ணாங்க, சிறைவாசத்துல வச்சுட்டாங்க, சிறை கைதியா வச்சுட்டாங்க. சிறையில வச்சு நான் சும்மா இருப்பேனா, அங்கே என்ன பண்ணுவ, நான் மொழிபெயர்த்து கொண்டே இருப்பேன்னு சொல்லியும் அங்கேயும் மொழிபெயர்ப்பு பணிகளை செய்கிறார். ரொம்ப கஷ்டம் அவரு. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நிறைய பேருக்கு நிறைய ஊருக்கு போனா சீகன் பால்க்கு பேர் வச்சிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கும் சீகன் பால் கையா நினைக்கிறதுக்கு ஒரு சிறு கூட்டம் இருக்குது. நீங்க ஜூலை 9 என்னன்னா என்னன்னு கேட்பாங்க நம்மள, ஜூலை 9 என்னங்க, என்ன ஜூலை 9 அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அவங்களும் ஒண்ணும் பேச முடியாது. விஷயம் தோத்திர பண்ணி தெரியாத எதிரியோ இன்னைக்கு புராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் கூட அவர் செய்த அந்த திருப்பணியை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். இப்ப பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன தேவை, பேப்பர் வேணும் இல்லையா, அச்சு இயந்திரம், அச்சு இயந்திரம் வேணும், அப்புறம் என்ன வேணும் தம்பி, பேப்பர் வேணும். இதெல்லாம் எங்க போறது, அங்கேருந்து எடுத்துட்டு வந்தா முதல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. ஜெர்மன் நாட்டில இருந்து இங்கிலாந்துல இருந்து அச்சு இயந்திரம் வந்துச்சு, ரொம்ப காசு காஸ்ட்லி. அப்ப என்ன பண்றாருன்னா, அவரு இனிமேல் இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் பண்ண முடியாது, நம்மளே என்ன பண்ணுங்க, நம்மளே என்ன பண்ணணும், நம்மளே பேப்பர் தயாரிச்சோம் சொல்லிட்டு நம்ம குறையாடு பகுதியில் என்ன ஊருங்க, கடுதாசி பண்ணுங்க, கடுதாசி பண்ண என்ன பண்றாருன்னா காகிதத்தை தயாரிக்க. இப்ப நம்முடைய பகுதிகள்லாம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதிகளா இருக்குது. சரியா சொல்லுங்க. இப்ப நம்ம மாவட்டம் என்ன மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் சொல்லக்கூடாது, நம்ம மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்துல தரங்கம்பாடி பொறையாறு கடுதாசி பட்டறைனா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடங்களாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த ஆலயம் 1718 கட்டப்பட்டது. இப்படி பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புக்கு நிகழ்வுகள் எல்லாம் இங்குதான் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியாவிலே முதல் முதலாக என்ன பண்றாங்கன்னா, அச்சு இயந்திரம் வந்த பிறகு காகிதத்தை தயாரித்து முதலிலே இந்தியாவிலே முதல் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் தமிழ் புத்தகம் என்னங்க, பைபிள். பைபிள்னா என்னங்க, பைபிள்னா பைபிள் இல்ல, பைபிள்னா என்னங்க, கடவுளோட வார்த்தை. நம்ம பாஸ் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்ன எனக்கு யாரு காட்டுதே வேதம், நான் போய் நிக்க முடியாது வேதத்துக்கு, நான் போய் நான் ரொம்ப நல்லவன, பைபிள் எடுத்து படிச்சா தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா. நிறைய பேர் நான் நல்லவனா கெட்டவனா பைபிள் திறந்து பாருங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். அதே போலதான் இந்த இடத்துல வேதம் என்னப்படுதுன்னா, சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 119:105 எடுத்து வாசிக்கலாமா, வாசிக்கியா, சங்கீதம் 119:105 என்ன சொல்கிறது, உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, என் பாதங்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமும், என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா இருளில் இருக்கின்ற போது அப்பதான் நமக்கு என்ன தெரியும், வெளிச்சத்துக்கு அருமை தெரியும் இல்லையா, இருளிலே இருந்துட்டோம். அப்ப வெளிச்சத்தின் அருமை, இப்ப என்ன பண்ணோம், இருள் இருந்தா உடனே என்ன பண்றாங்க, செல்போன் எடுத்து டார்ச் லைட்ல அடிச்சுவோம், டார்ச் லைட் வச்சிருப்போம், இப்ப செல்போன் வச்சிருக்கோம். அப்போ இருளில் இருக்கிற போதுதான் அந்த வெளிச்சம் வரும்போது அதனுடைய அருமை தெரியும். திருமறையில் கூட நமக்கு என்னுடைய கால்களுக்கு அது தீபமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். சிறப்பான ஒரு பாடல் ஒண்ணுங்க, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். நான் எங்க போறேன்றது எனக்கு காட்டுதே பைபிள், நான் எங்க போறேன்றது எனக்கு காட்டுதே பைபிள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டீங்க, எங்க போயிட்டீங்க சார், என்ன சொன்னாங்க தெரியுங்களா, சும்மா போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்களா, சும்மா போறாங்க, சும்மா போறாங்க, சும்மா போறீங்களா சொல்லுங்க, சும்மா எல்லாம் போகாதீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப எங்க போறீங்கன்னா தெரியணும்னா வேதத்துல தான் இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த் அப்படின்றாங்க பைபிள். என்னவா இது, அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதே நம்ம பைபிள் தான் இருக்குது. அந்த பாடல பாடலாமா, சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்த
ஜெர்மனிக்கே அழைச்சு போறாங்க. ஐயா தரங்கம்பாடி ஆலயத்துல, தரங்கம்பாடி மனிதரை எங்க கொண்டு
கொண்டு போறாரு, ஜெர்மன் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, டென்மார்க் அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை காமிச்சு இவர் தான் அறுவடையில் விளைந்த ஒரு கதிர் என்று சொல்லியிருந்தார். இவர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் என்று சொல்லி அந்த பீட்டர் மலைப்புறை அழைத்து செல்கின்றார். 1714 அவர் திருப்பி என்ன பண்ற, ஜெர்மன் போனார் இல்லையா, பீட்டர் மலைப்புறையில. அப்பதான் என்ன பண்ண, 1715 மரியா டாரத்தியா என்கின்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்கின்றார். அந்த திருமணத்துல யார் கலந்து கொள்றாரு தெரியுங்களா, நம்ம பீட்டர் மலையப்பரும் என்ன பண்றாங்க, சீகன்பால் கையாவுடைய திருமணத்துல அவங்க எவ்வளவு சந்தோஷம். பீட்டர் மலையப்பன் வந்து ஒரு பத்மமியும் சீகன்பால் கையாவுடைய திருமணத்துல அவர் கலந்து கொள்கின்றாரு. ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா சொல்லுங்க பார், அவங்க அந்த அம்மாவை கல்யாணம் பண்றதுக்குப்படி இவ்வளவு உழைச்சிருக்காரு மனுஷன், பாதி உழைப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே உழைச்சிட்டாருப்பா, மீதி உழைப்ப தன்னுடைய மனைவியோட சேர்ந்து என்ன பண்றாங்க, குடும்பமா ஊழியம் என்பது பாத்தீங்கன்னா அர்ப்பணிங்கிறது ஊழியம் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய பெரிய எடுத்துக்காட்டுன்னா சீகன்பால் கையா தான். அந்த 1715 அவர் திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஒரு கிரெடிட் கொடுக்கப்படுது, ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, அவருக்கு ப்ரோவோஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அப்படின்னா ப்ரோவோஸ்ட் அப்படின்னா சீகன்பால் கையோட அந்த கல்லறையில கூட நீங்க பாக்கலாம், PROVOST என்று போட்டிருக்கோம் ப்ரோவோஸ்ட். இந்த ப்ரோவோஸ்ட் அப்படின்னா என்னன்னா டேனிஷ் அரசினால் உத்தரவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு என்னன்னா, அவங்க இந்தியாவுக்கு வந்தனா யார வேண்டுமானாலும் அவர்கள் படித்த இறையியல் கல்லூரியில் படித்தவர்களை யாரை வேண்டுமானாலும் அவர்கள் பண்ணலாம், அந்த அருட்பொழிவு செய்யலாம், ஆர்டினேஷனை கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான். அந்த ப்ரோவோஸ்ட் என்கின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவர்கள் அனுப்புறாங்க. அப்ப கல்யாணம் ஆகி சகோதரி மரியா டாரத்தியாவோடு அவர் வந்து செய்த ஊழியங்கள் இன்னும் சிறப்பான ஒரு ஊழியங்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் எருசலேம் ஆலயத்தை கட்ட அவர்கள் பட்ட பிரயாசங்களை பார்க்கின்ற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த பிறகு நற்செய்தி ஊழியங்கள் ரொம்ப பெருகிடுச்சு. இங்க அருகில் இருக்கின்ற நான் நினைக்கிறேன் வெளிப்பாளையத்தான் முதல் கிராம சபை அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை தாண்டி அப்படியே பொறையார் போயிருப்பாரு, சிதம்பரம் கடலூர் போன்ற இடங்கள் எல்லாம் சென்னை போகின்ற போது அவர் நற்செய்தி ஊழியர்களை செய்து கொண்டே அவர் போகிற அதை பார்க்கிறோம். ஆத்மாக்கள் பெருகி வருகின்ற ஒரு சூழ்நிலை என்ன பண்ண தெரியுங்களா, இந்திய மக்களும் இறையியலை பயில வேண்டும் என்று சொல்லி 1716 குருளர் ஐயா உதவியோடு ஒரு இறையியல் கல்லூரியவர் தோற்றுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கே இந்த இறையியல் கல்லூரிகளை படித்த ஆர்வம் என்கின்ற இந்தியரை முதல் அருப்பொழிவு பெற்ற ஒரு தமிழ் ஆயராக அவர்கள் உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல, அங்கிருந்து ஜெர்மன்லேருந்து வந்து தமிழர்களை படிக்க வச்சு இறையியல் படிக்க வச்சு ஒரு ஆயராக உருவாக்கி இந்த திருச்சபையில ஊழியம் செய்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கடவுள் பத்மமியும் சீகன்பால் கையா மூலமாக கொடுத்துட்டார். அதன் பிறகு 1717 என்ன நடந்து தெரியுங்களா, எப்படியாவது ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற சூழலில் அவர் ஜெர்மன் தேசத்துக்கு சென்ற போது நிறைய உதவிகளை வாங்கி வருகின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் 2 எந்த ஒரு கப்பலும் டென்மார்க்கிலிருந்து வரவில்லை, உதவிகள் நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏற்கனவே குருளர் ஐயா அவர்கள் வாங்கிய இந்த இடங்களிலே அவர் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால், 1717 பிப்ரவரி மாதம் 9 புதிய எருசலேம் ஆலயத்தில் நம்ம உட்காந்து போனோம் ஆலயத்துக்கு எப்ப அடிகள் போட்டாங்க தெரியுங்களா, 1717 பிப்ரவரி மாதம் 9 அடிகள் போட்டு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை என்ன பண்றாங்க அவங்க கட்டுறாங்க. புதிய எருசலேம் ஆலயத்தை பார்க்கும்போது மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் எல்லாம் எப்படி இவ்வளவு ஹைட்ல போட்டாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். நீங்க குறிப்பிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா சர்ச்சிலும் ரொம்ப அழகா இந்த குறிப்பிட்டு இருக்கும், ரொம்ப அழகான குறிப்பிட்டு நம்ம ஆலயத்துல தான் இருக்குது. இது போல இதைதான் பல இடங்களில் இது போல நிறைய குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும். இவ்வளவு ஆலயங்களை கஷ்டப்பட்டு கட்டினாலும் கூட இதை கட்டி கொண்டிருக்கின்ற போதே உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. 2 எந்த ஒரு கப்பலும் வரவில்லை, போக்குவரத்து இல்லாத ஒரு சூழல். அப்போ நான் ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு தெரியுங்களா, அந்த புத்தகத்தோட பேரு தரங்கி மிஷினியில் அழிக்க முடியாத அத்தியாயங்கள் என்ற புத்தகத்தை நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய ஆயர் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியான் சாம்ராஜ் ஐயா அவர்கள், அவர் லுத்தரன் மிஷன் ஒர்க்ல ஏசியா செக்ரட்டரியாக இருந்த போது நான் 2013 ஜெர்மன் போன ஒரு 3 அவரோட நான் தங்கியிருந்த போது நம்முடைய பத்மமி ஐயா அவர்கள் பிறந்த புல்ஸ்டீட்ஸுக்கு போன
அவருடைய சொந்த ஆலயத்திற்கு போய் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற இடத்திற்கு போனேன். அதே போல ஐஸ்லேண்ட் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் ஐயா அவருடைய சொந்த ஊர் இடங்களுக்கெல்லாம் சென்றேன். விட்டன்பர்க் தேவாலயத்திற்கெல்லாம் அழைத்து சென்று இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய அந்த வரலாறு இங்கிருந்து புறப்பட்டதுன்னு சொன்னார்கள். அவர் எழுதின அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், 4/10/1714 அவர் என்ன எழுதுகிறார், தன்னுடைய ஏற்கனவே சொன்ன அவருடைய ஆலயத்துடைய தகப்பனின் யார சொல்றார் தெரியுங்களா, அவருடைய ப்ரொஃபசர் ஆகஸ்ட் ஹெர்மான் பிராங்கி என்பவர் தான் அவருடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து செயல்படுகிறார். அவர் ஒரு கடிதம் எழுதுறார், அந்த கடிதத்துல என்ன எழுதி தெரியுங்களா, இதை ஒவ்வொரு தமிழ் சுவிசேஷ புத்திரன் திருச்செமியினுடைய அங்கத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், தரங்கம்பாடியிலே மிஷன் பணிகளுக்காகவும் ஆண்டனுடைய உயரிய திருப்பணிக்காகவும் ஆலய கட்டுகின்ற திருப்பணிக்காகவும் ஜெர்மன் நாட்டிலே புல்ஸ்னிட்ஸில் இருக்கிற என்னுடைய சொந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் விற்று அதை தரங்கை மிஷனுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் என்று சொல்லி 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, பத்மமே சீக்கிரம் பார்க்கையா எழுதியிருக்கிறார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த திருச்சபைக்காக கொடுத்தவர்கள் தான் நம்முடைய மிஷினரிகள். அவர்களை மறக்கலாமா, அவர்களை மறந்தோம்னா நம்மளாம் நன்றி இல்லாதவர்கள். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதை தான் தரங்கை மிஷினுக்கு அனுப்பி அதன் மூலமாக தான் நம்முடைய திருச்சபை கட்டப்பட்டது, நம்முடைய திருச்சபை உருவானது, நமக்கு பல்வேறு கல்வி நிறுவனங்களால் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அவள் அன்றைக்கு போட்ட அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு நாம் வளர்ந்து இருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் குறைவாக இருந்தாலும் கூட எங்கெங்கு குறைவு காணப்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் நம்முடைய பணியை போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக அவர் இருக்கின்றார். இறுதியாக நீங்க பார்த்தா பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில 4th அரசர் வந்து ஆரம்பத்துல அவர் உதவியாக இருந்தார். ஆனாலும் அந்த உதவி தொடர்ந்து நீடிக்கவில்லை. அப்ப இந்த ஆலயத்தை அவர் தன்னுடைய சொத்து பத்திரிக்கெல்லாம் வித்துதான் கட்டுகின்றார். கட்டி அதை திறப்பு விழா பண்ணுவோம். இங்க திறப்பு விழா பண்ணும்போது என்னன்னா, இங்க இருக்கிற டென்மார்க் மக்கள் சீகன்பால் கையாவுக்கு எந்த உதவியும் செய்யாததுனாலே அவர்கள் எப்போதும் சீகன்பால் கையாவுடைய பணிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கிறார்கள். அப்ப அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, சொல்லுங்க. பைபிள ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பாம்பை போல வினாபுலவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும், ரெண்டுமே இருக்கணும், பாம்பு போல வினாபுலவர்களாகவும் புறாவை போல கபடற்ற. அவர் என்ன பண்ணார்னா, அந்த நேரங்களில் இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்துகின்ற போது ஏதாச்சும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிக் பண்ண 4th பண்ணி யார் அனுப்புனாரோ அவருடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தாரு, அது அக்டோபர் 11 1718 அக்டோபர் 11 தெரிவு செய்து அந்த நாளில இந்த ஆலயத்தை அவர் திருநிலைப்படுத்துகிறார். நீங்க நம்முடைய ஆலயத்தினுடைய மத்தியில் எழுதப்பட்டிருக்கோம், 1718 அக்டோபர் 11. இன்னைக்கு நம்ம ஆலயத்துல மையத்துல ஒரு அழகான ஜெர்மன் மொழியில இருக்கிற அந்த வாசகங்களை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, இந்த பக்கம் தமிழ்லயும் இந்த பக்கம் ஆங்கிலத்திலையும் போடப்பட்டிருக்கும், அது என்ன தெரியுங்க போட்டிருக்குது, சுழுதையா, அது என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகான வாசகம், கடவுள் கிருபையால் மக்கள் கூடி வரவும் கடவுளின் திருவாக்கினை கேட்கவும் ஜபத்தில் காத்திருக்கவும் கடவுளாலேயே கட்டப்பட்ட இந்த புது எருசலேம் ஆலயம் 1718 அக்டோபர் திங்கள் 11 நாள் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆமென். இந்த மாதிரியான கல்வெட்டு உலகத்தில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. என்ன தெரியுங்களா, இந்த ஆலயம் கடவுளுக்காக கடவுளாலேயே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை யார் கட்டினாரு, பத்தொன்பது சீகன்பால் கையா மூலமாக கடவுள் கட்டினார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கடவுள் தான் இந்த ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி இந்த ஆலயம் கூடி வந்து அவரை துதிக்கவும் இந்த சிறு ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற புது எருசலேம் ஆலயத்திலே நாடி வந்தவர் யாவருக்கும் முன் நல் வசனமுனமாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய இறை வார்த்தையை இந்த அருளை மேடையிலிருந்து பத்லோமியோ சீகன்பால்களுடைய இருந்தே துணிச்சோ ஐயா அவர்கள் குருளர அவரை தொடர்ந்து வருகின்ற எல்லா மிஷினரிகளும் ஆண்டவர் இதை பார்த்து சொல்றார். அதை ஒரு பாடல சொல்லலாமா, தேவனே இயேசுநாதனே இத்தேவாலயம் வந்திடும்
நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிற அந்த மறுமையின் நம்பிக்கையினுடைய பகுதியை அவர் வாசிக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம், ஒரு சிலவர் மரணத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் அடைவாங்க, என்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று முன்குறித்து அது காயத்தமாகும். அதே போல்தான் சீகன்பால் கையாவுடைய தகப்பனார் சவப்பெட்டியை இந்த காஃபி பாக்ஸை முன்னாடியே வீட்டில் வச்சிருக்கிறார். அப்புறம் சீகன்பால் கை எந்த அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்க கூடும், 37 வயதிலே அவர் பலவிதமான ஒரு சூழலுக்குள்ளார வருகிறார். அந்த சூழலை கடைசியில வேதத்தை வாசிக்க அவரால் வாசிக்க முடியல. ரோமர் 8 ரெண்டு பொருந்திய பகுதிகளை தான் அவர் வாசிக்கிறார். தன் மனைவி மரியா தியானத்தினுடைய இக்கட்டான ஒரு சூழல், கண்ணீரோடு 3 தான் திருமண வாழ் பிள்ளைகள் எண்ணி கலந்துகின்ற ஒரு சூழல். தன்னுடைய கணவனை நம்பி ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தேனே, என்னுடைய கணவருக்கு ஏதாவது ஆகிவிட்டா என்றால் நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு பெரிய ஒரு கலக்கத்தோடு 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜனவரி 1 அவர் ஆண்டுடைய இறை வார்த்தையை கடைசியாக நம்முடைய புதிய இருசிலை மாநிலத்திலே ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அதற்கு பிறகு அவரால் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். இறுதியாக என்ன செய்கிறார் என்றால் 23 பிப்ரவரி 1719 தன் மனைவி மரியா தாரத்தியை ஜெபிக்க சொன்னார். சங்கீதம் 23 சங்கீதத்தை அவர் வாசிக்க சொன்னார். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை அவர் சொல்லி, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உலக வாழ்வை விட்டு கிறிஸ்துவுக்குள் அமைதியாக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பாக பழமொழி சொல்லப்படுகிறது, வாழ்வது உருவனை வாழ்த்து தலைமுறை என்று சொல்வார். நம்முடைய கருத்தொண்டர்கள் பத்திரமையும் சீகர்பாளர்களை வாழ்க்கை வரலாறு கேட்கின்ற போது கண்ணீரோடு தான் அதை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தனி ஒரு மனிதன் தன்னந்தனியாக அநாதையாக 1706 ஜூலை 9 இந்த தரங்கம்பாடி கடற்கரையிலே தன்னந்தனியாக நின்றபோது அவர் யோசித்திருக்கலாம், எதற்காக நான் இந்திய நாட்டிற்கு வந்திருக்கிறேன், எதற்காக ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்று பல்வேறு யோசனைகளிலே அவர் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அநேக அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்த ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதம் மூலமாக கொடுத்தார். ஜூன் 24 பிறந்த பத்திரோகி சீகன்பால் கையா அவர்கள் 1719 பிப்ரவரி 23 தன்னுடைய 37 வயதிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவராக, மிக குறைந்த வருடங்கள் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதில் எவ்வளவு ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தமிழ் சுவிசேஷ உத்தரவு திருச்சபை தமிழகம் கர்நாடகம் கேரளா புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் இருக்கிறது என்றால் அதுக்கெல்லாம் காரணம் அன்றைக்கு ஒரு மனிதன் தன்னந்தனியாக வந்து இந்த கடற்கரையிலே பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு துன்பங்களையும் அனுபவித்தாலும் கூட இறுதி வரை அதில் உறுதியாக நின்றதினாலே தான் இன்றைக்கு நமக்கு திருச்சபை கிடைத்திருக்கிறது, நமக்கு திருமலை கிடைத்திருக்கிறது, நமக்கு இன்றைக்கு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு அவர் வாழ்ந்தபோது பெண்களுக்காக கல்வி நிறுவனங்களையும் பெண்களுடைய வேலை வாய்ப்பிற்கு பல்வேறு காரியங்களையும் செய்தார். அது மாத்திரமல்ல, மதிய உணவு திட்டத்தை 300 முன்பதாகவே இப்படியாக மிக குறுகிய காலம்தான் இந்திய தேசத்திலே வாழ்ந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நாம் வாழ்கின்ற போதே அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில பதிவுகளை விட்டுச் செல்ல வேண்டும். அந்த வகையிலே 300 மேலாக இருந்தாலும் இன்றைக்கும் பத்திரோமியோ சீகன்பால்கை நினைக்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய திருப்பணிகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எனவே அவர் விட்டு சென்ற அந்த திருப்பணிகளை இன்றைக்கு 300 பிறகு 315 பிறகு நாமும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே நம்முடைய திருச்சபை நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற போது அன்றைக்கு அவர் செய்த பணிகள் கிறிஸ்துவர்களே, எபிரேயர் 11:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் நினைத்து அவருடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. எனவே இன்றைக்கு நாமும் கூட நம்மை சிறப்பாக போதித்து ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினர்கள் பத்ரோமியோ சீகன்பால் கையாவை நினைக்கின்றவர்களாக அவருடைய நடத்தையின் முடிவை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனால்
நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தில் மட்டும் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம். 37 வயது வரைக்கும் தான் பத்ரோமி சீகன்பால் கையா வாழ்ந்தாரு. ஆனால் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம பின்பற்றுகின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே அவர் பலவிதமான ஒரு சூழல்களிலே அவர் கடந்து வந்தாலும் கூட ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை தாங்கி அவரை வழிநடத்தி அவர் மூலமாக 300 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த வரலாற்றை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றார். ஜப நிலையில இந்த பாடலை நாம் பாடுவோம். உங்கள் கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவர் வந்து சூழலாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு பலவீனமான ஒரு சூழல் சிறு வயதிலிருந்து வந்தபோது பலவீனமான ஒரு சூழல் தான். ஆனாலும் ஆண்டவர் அவரோடு இருந்து பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான நிந்தனைகள், அவருடைய சொந்த நாட்டிலே அவரை எதிர்த்து பல்வேறு மக்கள் பேசினார்கள். ஆனாலும் கூட அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேண்டும் சுவாமி. என் கிருபை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகின்ற போது தன்னுடைய உடலிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாயிருக்கும் என்று சொன்னது போல பலவீனமான ஒரு சூழல் இருந்த பத்துலமுடைய சீகன் பார்க்கையா ஆண்டுடைய கிருபையினாலே பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே அவர் செய்திருக்கிறார். இந்திய தேசத்திலே வரலாற்றிலே நினைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் உரிய ஜெபம் செய்வோம். Everybody.
நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய அன்பு மிஷினரி அவன் பத்ரோமி ஸ்ரீகன் போல் கையாவை 15 ஆண்டுகள் ஆனாலும் அவரை நினைக்கிறோம் சுவாமி. தியாகமான திருப்பணிகள் எல்லாம் நினைக்கிறோம். சிறு வயதிலே தகப்பனையும் தாயையும் இழந்த சூழ்நிலை, தன் சகோதரி அண்ணாளின் அவருடைய பராமரிப்பில் வளர்ந்து ஆண்டுடைய இறைப்பணிக்கு என்று தன்னை ஒப்புக் கொடுத்து டென்மார்க் அரசன் 4 ஃபிரெட்ரிக் மூலமாக இந்திய தேசத்திற்கு ஒரு தரிசன பார்வையோடு அனுப்பப்பட்ட ஒரு அன்பு மிஷினர் 19 ஸ்ரீகன்பால் கையாவுடைய புளிச்சோக இணைக்கிறோம் சுவாமி. குறிப்பாக 19 ஸ்ரீகன்பால் கையாவுடைய திருப்பணிகள் எல்லாம் நினைத்து நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த உன்னதமான ஒழிப்பை இன்னைக்கு உடைய கரங்களிலே திருமலை கிடைக்கிறது என்றால் இருக்கிறது என்றால் இந்திய தேசத்தில் அனுப்பினதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். செய்த திருப்பணிகளாம் முன்பதாக நாங்கள் வைத்து எபிரேயர் 13:7 அனுப்பினேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தில் உங்களை இணைத்து அவருடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்பது போல இன்னைக்கு அவர் வெட்டி சென்ற திருப்பணிகள் தமிழ் சுவிசேஷம் திருச்சபை மக்களாக புராட்டஸ்டன் மக்களாக அதை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம். அவர்கள் செய்த நற்செய்தி பணிகளை தொடர்ந்து செய்வோம். எங்களுக்கு கிருபை புரிதல வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை உச்சபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பத்தை 2 சொல்வோம். பரமனங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சம் வருவதாக, விசித்த பரமணத்திலே செய்யப்படுத்தப்படுவோம் என்று செய்வதாக, அன்னதுவடி ஆகாரத்தை எங்களுக்குத்தாரும், நீங்கள் கடனாறு கணக்க மணிக்கிறது போலிருமே பார்க்கணும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீங்கு நினைச்சிருக்கிறோம். அதை நாங்கள் ராட்சமும் வல்லமையும் திருச்சபையோடும் பேராயரோடும் ஆலோசனை குழுக்களோடும் ஒவ்வொரு சபை குருமார்களும் ஒவ்வொரு குலசேகரத்திலே பணி செய்கின்ற சபை குருமார்கள் சபை சென்றும் சபை மக்கள் அனைவரோடும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னும் சதா காலம் நினைத்து நிற்பதாக என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. மூலமே பரிசுத்த நாமத்தை என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சரஸ்வதி அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இது மட்டும் இவ்வளவு நேரமாக நீங்கள் இந்த கதா காலச்சுவதை கேட்டு இதை புரோஜனமாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறையா என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்ன நிறைய தகவல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதை கேளுங்கள். மற்றவர்களுக்கும் யூடியூப் மூலமாக எங்கள் பகிர்படியாக அன்போடு கேட்டுக்கொள்வோம். தேங்க்யூ. வரதஸ்யூ நிறைவு பாடலாக சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் இந்த பாடல ஒரே ஒரு கவியை நாம் பாடுவோம். சீரேசுநாதன்.